எடுத்துட்டு நிக்கிறோம். சூப்பரா நாட்டுக்கோழி பிரியாணி, ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். இது நம்ம சேனல் என் தேடலும் தெளிவும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வ்ளாக் தான். August 15. ஸோ எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. காலையிலே பார்த்திங்கன்னா சமைச்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு தான் கிளம்பி போயிட்டு இருக்கோம். ஸோ நான் சின்ன வயசில் போனது இது பார்த்திங்கன்னா அந்தோனியார் கோயில் தான் போகிறோம், காட்டுக்கோயில். ஸோ இது வந்து ஒரு காட்டுக்குள்ளே அவுட்டரில் இருக்கும். எல்லோரும் வந்து நிறைய சாமி கும்பிட்டுட்டு இது சமைச்சுலாம் போட்டுட்டு போவாங்க வேண்டுதல் வச்சுட்டு. நான் சின்ன வயசில் போனது. சரி, இன்றைக்கி வந்து லீவு அப்படின்றதால தம்பிங்க வந்து காலையிலேருந்து கூப்பிட்டு இருந்தாங்க, சரி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் தம்பிங்க சித்தப்பா எல்லாருமே வந்து காட்டுக்கோயிலுக்கு தான் போகிறோம். ஸோ சூப்பராக போயிட்டு நல்ல ஒரு மாஸ் பார்த்தாச்சு. நல்லா மாஸ் முடிஞ்சதும் ஆராதனைலாம் முடிஞ்சிச்சு சமைச்சிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி இன்றைக்கும் வந்து வேண்டுதல் வச்சு நிறைய பேர் சமைச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஒருத்தர் மட்டும் வந்து அதுபோல் நிறைய சமைச்சுலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க வேண்டிக்கிட்டு. ஸோ எங்களுக்கு வந்து ஒரு பார்சல் மட்டும் கிடச்சிது. அதை நாங்கள் அப்படியே சாப்பிட்டுட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் எல்லாம் கோயிலில் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு. தங்க இங்கே பாரு, அப்போ இங்கே பாரு, ஸ்கூல் ஒரு ஸ்கூல் கிட்டே நிற்கிறோம். எல்லாம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேட் பண்ணி போயிட்டாங்க. நாங்கள் கரெக்டாக கோயிலுக்கு போகக்குள்ளே பசங்கள்லாம் அப்படியே முடிச்சுட்டு போனாங்க. ஸோ எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் நெல்லில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லி நின்று இருக்கோம். சித்தப்பா தம்பிலாம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வரம்ல. ஹேர் ஸ்டைல் வண்டியில் வந்தது அப்படி ஆயிடுச்சு, ஸ்பைக் மாதிரி. சூப்பராக இருக்கு அண்ணா ஸ்கூலு. அம்மா அப்பா வந்து காலையிலே கால் பண்ணியிருந்தாங்க, இது போல் சேவல் பிடிச்சி வச்சுருக்கோம், வந்து சமைச்சு சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லிட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்துட்டு தான் அப்பா வந்து சீக்கிரமாக க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி கோழி வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அம்மா ஃபுல்லுமே கட் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்றைக்கி நம்பி என்கிட்ட தான் கொடுத்துருக்காங்க, நான் தான் வந்து சமைக்க போகிறேன். ஸோ இன்றைக்கி லீவு, அது August 15, அதுவும் ஸ்பெஷலாக நாட்டுக்கோழி வச்சு பிரியாணி செஞ்சுட்டு அம்மா வந்து கிரேவி செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பிரியாணி அப்புறம் நாட்டுக்கோழி கிரேவி இதெல்லாம் தான் செய்ய போகிறோம். ஸோ என்ன தான் நம்பி கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. பட் வாங்க சூப்பராக வந்து நாட்டுக்கோழி பிரியாணி செய்யலாம். ஆல்மோஸ்ட் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நாட்டுக்கோழி பிரியாணி, ஆனால் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. அப்பா அம்மா சொன்னது தான் தெரியும், ஏன்னா நம்பி கொடுத்துட்டாங்க செய்கிறதுக்கு. செஞ்சுட்டேன், பார்க்கலாம் அப்பா அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு. சமைச்சிட்டே இருக்கும்போதே சித்தி வந்து மீன் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. இன்றைக்கி குட்டையில் வந்து எவ்வளோ மீன் பெருசு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி பார்த்தாங்க. ஸோ பசங்க எல்லாம் வீட்டில் இருக்காங்க அப்படின்றதால சரி கொஞ்சம் மட்டும் பிடிச்சி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீன் பிடிச்சிட்டு வந்து கொடுத்தாங்க. அதுதான் அப்பா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போவே சமைக்க முடிஞ்சாலும் சமைச்சிடலாம், இல்லைன்னா அப்புறம் நெக்ஸ்ட் டே இல்லைனா சமைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இனிமேல் க்ளீன் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அம்மா வந்து கிரேவியும் சூப்பராக கூட்டிலாம் வச்சுட்டாங்க, கொதிச்சுட்டு இருக்குது. ஸோ நம்ம பிரியாணியும் பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து தம் போட்டும் வச்சுட்டேன். கிரேவி ரெடி ஆனதும் நம்ம வந்து சூப்பராக சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி வந்து வாழை இலையில் தான் பிரியாணியும் நல்லதாக வந்திருக்கு, உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு. நான் வீட்டில் இருக்க அரிசி, பொன்னி அரிசி வச்சு தான் சமைச்சிருக்கேன். நான் வீட்டு அரிசி தான், நம்ம வயலில் விளைஞ்ச பொன்னி அரிசி தான், அதை வச்சே தான் சமைச்சிருக்கு. நல்லா உதிரி உதிரியாக தான் வந்திருக்கு, டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்பா அம்மா. ஸோ சூப்பராக இன்றைக்கி ஸ்பெஷல் வந்துட்டு நாட்டுக்கோழி பிரியாணியும் கிரேவியும் தான். ஸோ ஃபிஷ் வந்து நம்ம நெக்ஸ்ட் டே செஞ்சுக்கலான்னு சொல்லி வச்சாச்சு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா நல்லா சூப்பராகவே போச்சு. நல்லா சூப்பராக பிரியாணி செஞ்சு எல்லாம் சாப்பிட்டோம். பிரியாணி நல்லாயிருக்குன்னு தான் சொன்னாங்க அப்பா அம்மாவும். ஸோ சூப்பராக சாப்பிட்டாச்சு.
அப்படியே கொஞ்சம் நேரம் ஈவினிங் அப்படியே கொஞ்சம் வாக்கிங் போயிட்டு இருக்கோம். அப்பா பால் கறந்துட்டுருக்காங்க. பால் கறந்தது போய் சூப்பராக காஃபி வச்சு குடிக்கலாம். இங்கே பாருங்கள், ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணிட்டு கண்ணை வச்சு சுட்டுட்ருக்கான். சூப்பராக அழகாக இருக்குது. இன்றைக்கி வியூ பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குது. அதுக்குள்ளே பனி இறங்க ஆரம்பிச்சிடுச்சு. நெல் வயலில் பார்த்தீங்கன்னா அழகாக சின்ன சின்ன சின்னதாக பனித்துடி அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கவே அந்த பயிர் மேலே வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி நான் உங்ககிட்ட காமிக்கிற பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்க அமலு, இங்கே பாரு. அங்கெல்லாம் போனால் கண்டுபிடிக்க முடியாது. நாய் சூரிய சுடவா, குட்டி குட்டி ஃபிஷ் எல்லாம் பிடிச்சி வச்சுட்டு விளையாடிட்டு இருக்கான். யாரும் விடல. தாத்தா ஐயா போய் சித்தப்பா கிட்ட போய் ஐயா பிடிச்சி கொடுங்கன்னு சொல்லி எடுத்துட்டு வந்து வச்சு விளையாடிட்டு இருக்கான். குட்டி குட்டி ஃபிஷ், ஒரு குட்டி ஃபிஷ் தான் இது. எல்லாத்தையும் பிடிச்சி பூச்செல்லாம் பிடிச்சி வச்சு விளையாடிட்டு இருக்கான். ஒரே பாட்டு தான் சார் இருக்கு வந்ததுலேருந்து. சாப்பாடு நல்லா இருந்துச்சா? ஒரே என்ன பண்ணுதல்ல ஆட்டம்தான். சின்ன வயசுலலாம் இந்த காய் பறித்து வச்சு விளையாடுவோம். நுணாக்காய் பூ வந்து பூ செம வாசனையாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது அழகாக பூக்கும். பூத்தா அவ்வளோ நல்லா வாசமாக இருக்கும். இந்த காயை வச்சு தான் விளையாடிட்டு இருக்கிறது. இப்போ எல்லாம் யாருமே கண்டுக்கிறதே இல்லை. இந்த பழமும் சாப்பிடவும் செய்வோம். பிளாக் கலரில் வரும். இதை சாப்பிடவும் செய்வோம். இதை பூலாம் பறித்து வச்சு விளையாடுறது பார்த்திங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்கும். அப்பா பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரமாகவே மீனை வந்து சுத்தம் பண்ணிட்டாரு. சரி, இன்றைக்கி பிரியாணி செஞ்சதால் ஃபிஷ்ஷு வந்து எதுவுமே செய்யலை. நான் வந்து இப்போ வந்து ஃபிஷ்ஷை வந்து அப்படியே மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். ஸோ நாளைக்கு வந்து ரசம் வச்சுட்டு சூப்பராக வந்து நம்ம ஃபிஷ் வந்து பொரிச்சிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ டீ போடுறதுக்கும் பாலில் வந்து வடிகட்டி வச்சுட்டேன். ஸோ இன்னைக்கு டீ தான் போடணும். இன்றைக்கிட்டே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராகவே போச்சு. இன்றைக்கி ஹாலிடே, அப்புறம் ஆகஸ்ட் 15. ஸோ எல்லாருக்கும் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. ஸோ இந்த வ்ளாக் வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டான வ்ளாகில் பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் மீ.